ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் சயின்டிஃபிக்லி அட்வான்ஸ்டான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகமே நம்ம கைக்குள்ள அப்படின்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வளர்ச்சி தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து வாங்கி அதை பத்திரமா பாதுகாக்கிறது பெரிய வேலை. அது ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலே நம்ம மனசெல்லாம் பதப்பதைக்கும். கம்பெனிக்காரனை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்போம், இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம், அந்த கண்ணாடி உடையாத கண்ணாடியை கீழே விழாத கண்ணாடி போட்டால் என்ன அப்படின்லாம் திட்டிகிட்டு இருப்போம். அப்படியான ஒரு கம்பெனி கார்னிங் அப்படின்னு பேர். அந்த கம்பெனி ஸ்ட்ராங் கிளாஸ், அன்பிரேக்கபிள் கிளாஸ் அப்படின்னு விளம்பரப்படுத்தப்படுற கொரிலா கிளாஸ், இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோனில் இந்த கிளாஸ் தான் இருக்குது. அந்த கிளாஸ் எப்படி தயாராகுது அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொரிலா கிளாஸ் ஃபிட் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. இந்த கொரிலா கிளாஸ் வந்து அன்பிரேக்கபிள் கிடையாது, பிரேக்கபிள் தான், அதை உடையக்கூடியது தான், ஆனால் நம்ப முடியாத அளவுக்கு உறுதியானது நார்மல் கிளாஸை விட. இந்த கொரிலா கிளாஸை தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினோ சிலிகேட், அதாவது அலுமினியம், சிலிகான், அப்புறம் ஆக்சிஜன், இது மூணும் தான். இந்த கொரிலா கிளாஸ் தயாரிப்பு அப்படின்றது ரெண்டு ஸ்டேஜஸில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நார்மல் கிளாஸாக தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டேஜில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 400 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மால்டன் சால்ட் பாத், உப்பு கரைசலில் அந்த நார்மல் கிளாஸை டிப் பண்ணுறாங்க. இப்படி டிப் பண்ண போகும்போது அந்த இடத்துல ஒரு அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நடக்குது. அதாவது அந்த நார்மல் கிளாஸில் இருக்கிற சின்ன சோடியம் அயான் வெளியே வந்துடுது, அந்த இடத்துக்கு இந்த சால்ட்டில் இருக்கிற பெரிய பொட்டாசியம் அயான் உள்ளே போகுது. சின்ன சோடியம் அயான்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பெரிய பொட்டாசியம் அயான்ஸ் வந்து சேரனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸுடைய டென்சிட்டி அதிகமாகுது. ஸோ இதுதான் வந்து கொரிலா கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கொரிலா கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்படி தான் கொரிலா கிளாஸ் தயாரிக்கிறாங்க. இப்போ வந்து நார்மல் கொரிலா கிளாஸோட ஆன்டி மைக்ரோபியல் கொரிலா கிளாஸும் தயாரிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ரெசிஸ்டன்ட், இது மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துல இருக்கிற டச் ஸ்க்ரீனில் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம், இந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி கொரிலா கிளாஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.